டேன் தொலைக்காட்சியினுடைய இயற்கை வழி என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு பல்வேறு பட்ட தகவல்களை, இயற்கை வழி தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த வெப்ப காலங்களிலே பயிரிட்டு பயன்பெறுவது தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது அவதானிப்பீர்கள், ஆனால் இதிலே இருக்கின்றதும் மேல் பிப்பிஞ்சா என்று சொல்லப்படுகின்ற மரக்கறி வகை. இதை எங்களுடைய பகுதியிலே பயிரிடுவது மிக குறைவு. ஆனால் இதற்கு காரணம் எங்களுடைய பகுதி வெப்பமான பகுதிகளாக இருப்பதனால இப்பயிருக்கும் மேல் அதிகளவு வெப்பம் ஒரு பாதிப்பான ஒன்று. இங்கே தென்னை மரத்துக்கு கீழே இந்த பயிர் நடப்பட்டிருக்கின்றது. தென்னை மரத்துக்கு கீழே நட்டதனூடாக தென்னோலைகளுக்கு இடையிலே அவற்றை ஊடுருத்து வருகின்ற வெயில் தான் இந்த பயிரிலே பட்டு கொண்டிருப்பதனாலே அதிகளவு வெப்பத்தினுடைய தாக்கம் குறைவாக இருப்பதனாலே அதிக வெப்பமுள்ள காலத்திலும் அதிகளவு காய்களோடு, இந்த பிப்பிஞ்சா மரம் அதிகளவு காய்களோடு நிறைந்த காய்கள் நிறைந்த ஒரு நிலைமையிலே காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். இதற்கு காரணம் என்னென்று சொன்னால், தென்னை மரத்தின் கீழ் வெப்பம் குறைந்த இடத்திலே தென்னோலைகளினால் வெப்பம் தடுக்கப்பட்ட இடத்திலே நடப்பட்டு அதிகளவு பயன்பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எனவே வீடுகளிலே நாங்கள் இந்த மரங்களுக்கு கீழே பயிர் செய்து பயன்பெறலாமா என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் இருக்கின்ற போது, இவ்வாறான பயிர்களை, அதாவது வந்து ஈரவலைய பகுதிகளிலே சிறப்பாக வளர்ந்து பயன் தருகின்ற குறைந்த அளவு வெப்பத்தை கொண்டு விளைச்சலை தரக்கூடிய பயிர்களை எங்களுடைய மரங்களுக்கு கீழே நாங்கள் நட்டுக்கொள்ள முடியும், அவ்வாறான ஒரு பயிர் தான் இந்த இதிலே பிப்பிஞ்சா நடப்பட்டிருக்கின்றது. அதிக அளவு காய்களோடு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே இது உண்மையில் அனுபவம் தான் எங்களுக்கு மிகப்பெரும் ஆசான். விவசாயத்திலே உண்மை அதை கற்பதை விட அனுபவத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்கின்ற விடயங்கள் தான் சில சில அறிவை எங்களுக்கு தெரிகின்றது. அந்த வகையிலே நான் இதை ஒரு பரீட்சார்த்த முயற்சியாகத்தான் செய்திருந்தேன். தென்னை மரங்கள் வளர்ச்சி அடைந்ததன் பின் இப்பகுதி மிக நிழலுடைய பகுதிகளாக இருந்தது. குறைந்தளவு வீட்டிலே குறைந்தளவு இடங்கள் இருக்கின்றதன் காரணமாக இந்த இடத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு உத்திமுறையாக, ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக இதனை நான் செய்து பார்த்தேன். உண்மை நிறைந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது. மரத்துக்கு கீழே பயிர்களை நடலாமா? ஆனால் ஒரு விடயம், தென்னை மரங்களுடைய கீழ்ப்பகுதி அதிகளவு வேறுள்ள பகுதியாக இருக்கும். எனவே நாங்கள் அதனுடைய மேற்பகுதியில் மேல்மண் இருக்கின்ற பகுதியில் அதிகளவு பூசணைகளை இதற்கு வழங்க வேண்டியது மிக அவசியம். எரு, அதே போல் கூட்டெரு, மாட்டெரு, அதே போல் மண்புழு உரம் போன்றவற்றை மேற்பகுதியில் இட்டு அதனுடைய அதற்கு கீழே வேர் சென்று அதாவது வந்து அதற்கான பூசணைகளை உறிஞ்சிக்கொள்வது கடினமாக இருப்பதனாலே மேற்பகுதியிலே அதிகளவான பூசணைகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இவ்வாறான விடயங்களை கருத்தில் எடுப்பீர்களானால் இந்த வெப்ப காலங்களிலே உங்கள் மரங்களுக்கு கீழே நீங்கள் பயிரிட்டு பல்வேறு பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.